இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய போராட்டமானது இன்று வரை தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமே. அவற்றை உற்று நோக்குவோமானால் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கிய போராட்டமானது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் கலனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ் ஆர்ப்பாட்டத்தின் போது 8 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப்பிரிவு இன்று அறிவித்துள்ளது. போராட்டத்துக்கு அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் தேரர் ஒருவரும் அடங்குகிறார். 8 பேரும் தற்போது வத்தளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் என கூறியுள்ளார். அரசின் அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த மூவரையும் உடனடியாக விடுவிக்க கோரி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு முன் அனுமதி பெறாததால் போராட்டக்காரர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் கொடுத்ததால் அமைதியின்மை ஏற்பட்டதை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டம் பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதையடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே உருகல் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசாரால் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மாணவர்களின் போராட்டத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் சிலர் ஆதரவை வழங்கி போலீசாருக்கு எதிராக வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கு ஆதரவளித்தமைக்காக பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதனை தடுப்பதற்காக மக்களுக்கு ஆதரவாக போராட்டக்காரர்கள் செயற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலைமையில் அப்பகுதியில் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்த்தாரகை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே போலீசார் தடை உத்தரவொன்றினை கொண்டு வந்து மாணவர்களிடம் கையளித்த போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது என்ற போதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த தடை உத்தரவினை ஏற்க மறுத்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கலனி பல்கலைக்கழகத்தின் முன்னால் உள்ள பிரதான வீதி மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதேபோல் அதற்கு முந்தைய நாட்களில், அதாவது 9 அக்டோபர் நடத்தப்பட்ட போராட்டங்களிலும் காலிமுகத்திடலில் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலிமுகத்திடல் மைதானத்துக்குள் உள்நுழைந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது பலர் ஓடி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை துரத்தி துரத்தி கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு கடும் அமைதியின்மை ஏற்பட்டது. அத்துடன் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடமிருந்து அச்ச நிலை ஏற்பட்டது. கொழும்பு காலிமுகத்திடலில் தற்போது போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு குழுமியிருந்த காவல்துறையினரும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டது. முன்னாள் அதிபர் கோடாபே ராஜபக்சவிற்கு இலங்கை அரசாங்கத்திற்கும் எதிராகவும் காலிமுகத்திடலில் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு அநீதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது பெருமளவான காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் ஆகியோர் களத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்களை விலகி செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தி வந்த நிலைமையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திருப்பி செல்லாது எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு 10 நிமிடம் நேரம் வழங்கப்பட்டது. அவர்களை விலகி செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னிய நாட்களில், அதாவது 14 அக்டோபர் அன்று நடைபெற்ற போராட்டமும் குறிப்பிடத்தக்க ஒன்றே. நாவலப்பட்டிய மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினரால் கடும் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாவலப்பட்டிய அமைப்பாளர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா ஏற்பாடு செய்துள்ள ஒன்றாக எழுவோம் என்ற தொடரில் 2வது பொதுக்கூட்டம் நாவலப்பட்டிய தற்போது நடைபெற்று வந்தது. இதன்போது குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச சென்ற பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் குறித்த எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து சசங்க சம்பத் சஞ்சி உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்.
அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதேவேளை நாவலப்பட்டிய நகருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 18 அக்டோபர் அன்று நடைபெற்ற போராட்டங்களை நோக்குவோமானால் மத்திய மன்னார் வங்காள கிராம கடத்தொழிலாளர்களுக்குரிய முறையில் எரிபொருள் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் 18 அக்டோபர் காலையளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நானாட்டான் பிரதேச செயல பிரிவில் உள்ள வங்காள கிராமத்தில் 420 மீன்பிடி படகுகள் பயன்படுத்தப்பட்டு மீன்பிடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் கடத்தொழிலாளர்களுக்கு தொழில் செய்வதற்குரிய முறையில் எரிபொருள் கிடைப்பதில்லை என கடத்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் உள்ள மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திற்கு ஊர்வலமாக சென்ற அங்குள்ள அதிகாரிகளிடம் தமது கோரிக்கை அடங்கிய மனுவை கையளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக மன்னார் மாவட்ட செயலத்துக்கு சென்ற வங்காள கிராம கடற்றொழிலாளர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மனுவை அரசு அதிபரிடம் கையளித்தும் உள்ளனர். இதன்போது கடற்றொழிலாளர்கள் தமது கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் தெரிவிக்கையில் மன்னார் வங்காள கிராமத்தில் சுமார் 900 கடத்தொழிலாளர்கள் குடும்பங்கள் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கடத்தொழிலாளர்களுக்கு சுமார் 10 நாட்களுக்கு ஒரு தடவை 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடத்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள குறித்த எரிபொருள் எமக்கு போதவில்லை. ஒரு படகில் கடத்தொழிலுக்கு சென்று வர ஒரு நாளைக்கு குறைந்தது 50 லிட்டர் எரிபொருள் தேவைப்படும். ஆனால் தற்போது எமக்கு வழங்கப்படும் எரிபொருள் பற்றாக்குறையாகவே உள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் மறைமுகமாக கருப்பு சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதை 800 ரூபாய் கொடுத்து வாங்கி தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக பல தடவைகள் அதிகாரிகளிடம் கலந்துரையாடிய போதும் எமக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக அரசு பல அழுத்தங்கள் காணப்பட்ட போதிலும் இதற்கான சரியான முடிவுகள் எடுக்கப்படாமல் போராட்டங்கள் தொடர்ந்து வண்ணமே உள்ளன.